நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை படிக்க காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். முத்தூத நேயர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் படித்தேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒளி கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, அனைத்திற்கும் ஒளியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று சொல்லி படித்து பார்த்தேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒளி அதிகமாக ஒளியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அடையாளமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் முகாமிட்டிருந்தார்கள். அதற்கு ஒப்பனையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறார், பலியின் மூலமாக செல்கிறார். அதற்கு பின்பாக எப்படி ஆசாரியன் இரத்தத்தை எடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு கடந்து செல்கிறானோ, மன்னிப்பதற்காக கடந்து செல்கிறானோ, அதே போல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக கடந்து சென்றார். அதற்கு பின்பாக வருடத்துக்கு ஒருமுறை பிரதான ஆசாரியன் இரத்தத்தை எடுத்து, வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தத்தை எடுத்து அங்கே மகா பரிசுத்தலத்திலே தெளிப்பது போல, இயேசு கிறிஸ்துவானவர் 1844 பிறகு 2300 ராப்பகல் கடந்து செல்லும் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படியாக அவர் மகா பரிசுத்தலத்துக்கு கடந்து சென்றார். அற்புதமான செய்தியை நாம் பார்க்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நிகழ்கால சத்தியம் என்றால் என்ன? எது நிகழ்கால சத்தியம்? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி கேட்டால்தான் நிகழ்கால சத்தியம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுவே நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்ட அந்த பகுதியில் 6வது சபையை குறித்து பேசப்படும் போது பிலதெல்பியா என்ற சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்ட அந்த வேத பகுதியை பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 8வது வாக்கியம் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை வார்த்தைகளை கொடுத்தார். திறந்த வாசல் நான் வைத்திருக்கிறேன். 1844 முன்பாக இந்த திருச்சபையின் தூது இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிலதெல்பியா திருச்சபையானது 6வது திருச்சபையாக இருக்கிறது. 1வது நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பிலதெல்பியா திருச்சபையை பற்றி நாம் பார்க்கும்போது 1844 முன்பாக இந்த பிலதெல்பியா திருச்சபையை பற்றி சொல்லப்படுகிறது. இதுல முக்கியமான ஒரு வசனம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இங்கே லவோதிகியா திருச்சபை குறித்து சொல்லப்படவில்லை, பிலதெல்பியா திருச்சபையை குறித்து சொல்லப்படுகிறது. எத்தனை வாசல் இருக்கிறது, எத்தனை திரைகள் இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும். 1வது திரைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக 2வது திரைக்கு பிரவேசித்திருக்கிறார். ஒரே ஒரு திரை தான் இருக்கிறது. வேதம் சொல்கிறது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 3வது திரைக்குள்ளாக பிரவேசிக்கிறார். பிலதெல்பியா சபை அந்த முடிவடைகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே 1844 அக்டோபர் 22 உள்ளே பிரவேசிக்கிறார் என்பதை நாம் ஆணித்தரமாக வரலாறும் சொல்கிறது. வேத புஸ்தகம் தெளிவாக 2300 ஆப்புகள் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ச்சியாக நாம் அதை குறித்து நாம் படித்தோம் என்று சொன்னார். அற்புதமான நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகொள்ள முடியும். சபையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு சபையின் காலகட்டம் என்ன என்பதை குறித்து, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தார். இப்பொழுது நாம் இருக்கிற கண்டிஷன் லவோதிக்கியா திருச்சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லவோதிக்கியா திருச்சபை 7வது திருச்சபை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த திருச்சபை பிள்ளைகளாக அதற்கு என்ன சொல்லப்பட்டதோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை ஜீவியமும் இருக்கிறது. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது போலவே அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்திருந்தும் தெரியாது போல வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியும். ஆண்டவர் முன்கூட்டியே அதை குறித்து சொல்லியிருக்கிறார். இதே போல அனுபவங்களை இன்னும் ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே
இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் சத்தியம் மீண்டும் அதிகமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். நாம் முன்கூட்டியே படித்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் வேதத்திலே படித்திருக்கிறோம். முன்மாறி பின்மாறி அனுபவங்களை குறித்து, முன்மாறி அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே 4:28-29 சொல்லப்படுகிறது. முளை இலை விடுகிற ஒரு அனுபவம். இந்த வெளிப்பு பிரகாரத்திலே நாம் இலை துளிர்கிற ஒரு அனுபவத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் சுட்டி காட்டுகிறது. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல. இங்கே ஒரு அற்புதமான வசனம், 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த துளிர் விடுகிற, இலை விடுகிற அந்த அனுபவத்தில் தான் இந்த பிரகாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, கதிர் விடுகிற ஒரு அனுபவம். முன்மாறி அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கதிர் விடுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. பின்மாறி அனுபவம், மகா பரிசுத்தலத்தினுடைய அனுபவங்கள் இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இது அறுவடைக்கு ஆயத்தமாகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தியங்களும் ஆழமாக வேதத்திலே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். இன்னும் மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது, முத்தூதின் சத்தியம். இதையும் நம் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நாம் அதை கண்டுகொள்ள முடியும். முதலாவது தூது என்ன சொல்கிறது, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14:6 நாம் படித்தோம் என்று சொன்னார். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாம் தூது சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கிற அனுபவங்கள், யாருக்கு நியாய தீர்ப்பு? பாவிகளாய் இருந்த பிள்ளைகள், தன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து மனந்திரும்பின பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து மூலமாக மனந்திரும்பின பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை தரக்கூடியவர் என்று விசுவாசித்த பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. முன்பு முதலாவது நியாய தீர்ப்பு, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது இடத்திலே சொல்லப்பட்ட அனுபவங்கள், பாவி என்ற உணர்வு உணர்ந்து வருகிறவர்களுக்கு ஆணுடைய சமூகத்திலே நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தூது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, இரண்டாவது தூது வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்படும். இன்னைக்கு எத்தனையோ சத்தியத்தை குழப்பி கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய வசனங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு வருகிறது. இது இரண்டாவது இடத்திலிருந்து நமக்கு வருவதாக இருக்கிறது. இது ஒரு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 30-31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு கணவன் திருமணம் முடித்தவுடன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து ஒரே மாம்சமாக இருப்பார்களோ, எத்தனையோ பேர் எனக்கு பாரம்பரியம் உண்டு, நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லப்பட்ட பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் மனவாட்டிகளா இருக்கிறோம், மனவாளன் வரும்போது அதை விட்டு நாம் பிரிந்து, அழைப்பு கொடுக்கும் போது அதை விட்டு நாம் பிரிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது தூது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மூன்றாவது தூதுல அது முக்கியமான ஒரு அழைப்பு கொடுக்கிறது. வேதத்திலே பார்க்க முடிய வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி
தன் நெற்றிலாவது தன் கையிலாவது அந்த முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ. பத்தாம் வசனம் சொல்கிறது, அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதலுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். மிருகத்தை வணங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான கடைசி அழைப்பு முத்தூதிலே, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கடைசி அழைப்பாக இருக்கிறது. மிருகத்தை வணங்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். மிருகம் என்று சொன்னால் என்ன, என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும் போது தானியல் புஸ்தகம் நமக்கு அழகான ஒரு அர்த்தத்தை சுட்டிக்காட்டுகிறது. 7 தானியல் புஸ்தகம் 7 17 வாக்கியத்துல, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்களாம். 23 வசனம் சொல்கிறது, அவன் சொன்னது 4 மிருகம் பூமியில் உண்டாகும் 4 ராஜ்யமாம். ராஜா அல்லது ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மிருகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி மனிதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு என்று சொல்லி வேதத்திலே கடைசி அழைப்பு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு காலம் வரும்போது முக்கியமான அழைப்பு வரும், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். அது மாத்திரமல்ல, மிருகத்தை வணங்க வேண்டாம், தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த 10 பிரமாணங்களிலே 4 பிரமாணம் இருக்கிறது, அது அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் தான் இந்த பூமியை உண்டாக்கினார் என்பதற்கு அடையாளம், அவர்தான் கர்த்தர், இந்த பூமிக்கு சொந்தக்காரர் என்பதற்கு அடையாளமாக முத்திரையாக இருப்பது 7 ஓய்வு நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரை இல்லாமல் இது தேவன் ஏற்படுத்தினது, மனிதன் ஏற்படுத்தினது ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு, ஆனால் தேவன் ஏற்படுத்தினது சனிக்கிழமை 7 ஆசரிப்பாக இருக்கிறது. இது வேதத்தில் ஆதாரபூர்வமான உண்மையாக காணப்படுகிறது. ஆம் தேவனுடைய பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது தூதுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால், இரண்டாவது தூது மறப்போகிறது, நாம் பலவிதமான குழம்பி போயிருக்கிற சத்தியத்திலிருந்து வெளியே வந்து உண்மையான சத்தியத்துக்காக வேத புஸ்தகம் சொல்லுகிறபடி வாழ்கிற ஒரு அனுபவம். மூன்றாவது ஒரு அழைப்பு வரும், மிருகத்தை விட்டு மிருகத்தை வணங்க வேண்டாம் என்று சொல்லி. இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் கண்டுகொள்ள போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அநேக உண்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் ஒன்று வரப்போகிறது, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு சட்டம் ஒன்று வரப்போகிறது. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல அநேக இடங்களில் நாம் படிக்க முடியும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு பின்பாக அநேக சம்பவங்கள் நடைபெறும் என்பதிலே நீங்கள் கவனத்தோடு காணப்பட வேண்டும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பும், பாவத்தின் கரை நீக்கப்படுகிற ஒரு அனுபவம், முத்திரை போடப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பின்மாறி அனுபவங்கள் ஊற்றப்படுகிறது, உரத்த சத்தம் கேட்கப்படுகிறது. இது முடிந்தவுடன் கிருபையின் காலம் முடிகிறது. அதற்கு பின்பாக யாக்கோபுடைய இக்கட்டு காலம் தோன்றுகிறது. அதற்கு அடுத்த போல 7 வாதைகள் ஆரம்பிக்கிறது. இந்த காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு பின் வருகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு, உயிரோடு இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பும், பாவத்தினுடைய கரை நீக்கப்படுகிற ஒரு அனுபவமும், முத்திரையை தரிக்கிற ஒரு அனுபவமும், பின்மாறியின் அனுபவத்தையும், உரத்த சத்தமான ஒரு பயங்கரமான சத்தத்தையும் நம்மால் கேட்க முடியும். இது முடிந்தவுடன் கிருபையின் காலம் முடிகிறது. முடிந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த நேரத்திலும் கூட ஆண்டவருக்காக பல உபத்திரவங்கள், அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். அதற்கு பின்பாக 7 வாதைகள் ஊற்றப்படுகிறது. 7 வாதையிலே ஆண்டவருடைய வல்லமையை நாம் உணர முடியும். கல்மலை பெய்ய போகிறது. அந்த கல்மலை வரும்போது இயேசு கிறிஸ்துடைய வருகையும் தொடர்ச்சியாக வரும். அடுத்தடுத்ததாக இந்த கடைசி 7 வாதைகள் நடைபெற்று முடிந்துவிடும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில எகிப்துல 10 வாதைகள் வந்ததோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதிக்கவில்லையோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த 7 வாதைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உரத்த சத்தத்தை கொடுக்கிறவர்கள், சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அனுபவங்கள் நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். இது இந்த சத்தியம் முழுவதுமாக ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவங்களை நாம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆசரிப்பு கூடாரத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அதை நாம் பெற்றுக்கொள்ளோம் என்று சொன்னால், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவங்கள், தேவனோடு வாழுகிற ஒரு அனுபவங்கள், இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்திய நித்தியமாய் காலமாய் வாழ வைக்க விரும்புகிறார். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு புதியவான புதிய பூமியை ஏற்படுத்தி நாம் அனைவரும் சந்தோஷமாக சமாதானத்தோடு நித்திய நித்தியமாக வாழ இருக்கிறோம். அங்கே மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய விரும்புகிற பிள்ளைகள், ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் மகத்துவங்களையும் ஆழமாக நாம் புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போது மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.